இந்த வைத்தீஸ்வரன் கோயில் வந்து 4448 வியாதிகளை குணமாக்குற மருத்துவத்தின் தலைமை பீடமா வந்து திகழுதுங்க. 5 எழுத்து சிவபெருமான் ஆட்சி செய்யும் பீடமா, 6 எழுத்து சரவணனும் காட்சி நல்கும் மாடமா, 5 வாடும் மக்களுக்கு நோய் நொடியை போக்கிட நன்மருந்தை அளிக்க வந்த நீலகண்டன் மந்திரம், வைத்தியராய் பணிபுரிந்து வையகத்தை காத்திட வைத்தியநாதனாய் வந்துதித்தான் சங்கரன், வைத்தியமும் பாதகமும் இங்கு வந்து சேராமல் பணி போல விலக செய்யும் நமச்சிவாய மந்திரம், தந்தை தாயும் கணையனோடு வாழுகின்ற வீடு இது, சந்தனமும் பன்னீரும் கமகமக்கும் நாடு இது, விந்தையோடு வியாதியெல்லாம் வேகமாய் ஓடவே வெற்றிவேலும் துணை இருக்கும் வீரசேகர மந்திரம், உள்ளிருக்கும் வேலூர் என புனிதமிகு பூமியாம், பூதநாத கணங்களுக்கும் கனிவு காட்டும் சாமியாம், வள்ளி தெய்வானையோடு வரங்கொடுக்கும் முருகனை வளர்த்தெடுத்து நமக்களித்த அம்மையப்பன் மந்திரம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். என் பேர் விகாஸ் நடராஜன். நாம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வைத்தீஸ்வரன் கோயிலோட வரலாறு வந்து பார்க்க போறவங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடிதான் வந்து வைத்தீஸ்வரன் கோயில் வந்து கும்பாபிஷேகம் ஆயிருக்குது. அந்த கோயிலோட வரலாறை வந்து நாம நிச்சயமா தெரிஞ்சுக்கணுங்க. அதைத்தான் வந்து நாம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோங்க. இது போன்ற கோயில்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. வைத்தீஸ்வரன் கோயில் வந்து மயிலாடுதுறை மாவட்டத்துல வந்து அமைச்சிருக்குதுங்க. இதோட புராண வரலாறு என்ன அப்படின்னா, ஒரு முறை வந்து செவ்வாய் பகவானுக்கு வெண்குஷ்ட நோய் வந்து ஏற்படுதுங்க. அந்த நோய் தீர்வுக்காக செவ்வாய் பகவான் சிவபெருமான வந்து வழிபடுறாருங்க. அப்ப வந்து ஒரு அசு தோன்றி செவ்வாய் பகவான் கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா, பூலோகத்துல புள்ளிருக்கு வேலூர் அப்படிங்கிற ஒரு புனித ஸ்தலம் இருக்குது, அங்க போய் அங்கிருக்கிற சித்தாந்திரத குளத்துல வந்து நீராடி என்னைய 48 நாட்கள் வந்து பூஜை பண்ணினா உனக்கு இந்த வெண்குஷ்ட நோய் தீரும் அப்படின்ட்டு அந்த அசரதி சொல்லிச்சுங்க. அந்த அசரதி சொன்னதை கேட்டு செவ்வாய் பகவான் புள்ளிருக்கு வேலூர் அப்படிங்கிற திருத்தலத்துக்கு வந்து அங்க இருக்கிற சித்தாந்திரத குளத்துல நீராடி சிவபெருமான வந்து வழிபடுறாருங்க. சிவபெருமான் செவ்வாய் பகவானுக்கு இருக்கிற அந்த வெண்குஷ்ட நோயை போக்குறதுக்காக வைத்தியநாதரா அந்த ஊர்ல தோன்றி செவ்வாய் பகவானோட நோயை வந்து போக்குறாருங்க. சிவபெருமான் வந்து வைத்தியநாதரா தோன்றி வந்தப்போ பார்வதி தேவி வந்து கையில தைல பாத்திரம் எடுத்துட்டு சிவபெருமான் கூட வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனாலதான் அங்க இருக்கிற வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கிற அம்மனுக்கு தையல் நாயகி அப்படின்னு பேர் வந்துச்சுங்க. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்து வழிபட்டோம்னா தீராத நோயெல்லாம் தீரும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையா இருக்குதுங்க. இங்க இருக்கிற முருகப்பெருமான் வந்து செல்வமுத்துக்குமாரர் அப்படிங்கிற திருநாமத்தோட அழைக்கப்படுறாருங்க. இங்க வந்து அருணகிரிநாதர் முருகப்பெருமான் மேல திருப்புகளும் பாடியிருக்கிறாருங்க. இங்க வந்து முருகப்பெருமான வழிபட்டா உத்திரபாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்குதுங்க. இந்த வைத்தீஸ்வரன் கோயில் வந்து 4448 வியாதிகளை குணமாக்குற மருத்துவத்தின் தலைமை பீடமா வந்து திகழுதுங்க. இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா புத்துமண்ணு, அபிஷேக திருநீர், அபிஷேக சந்தனம், அபிஷேக தீர்த்தம், வேப்பையில இந்த அஞ்சையும் கலந்து திருச்சாத்து அப்படிங்கிற ஒரு பிரசாதம் வந்து கொடுக்குறாங்க. இந்த பிரசாதத்தை வாங்கி நாம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கிற தீராத வியாதிகள் எல்லாம் தீர்ந்து போகுது அப்படிங்கறது பக்தர்கள்கிட்ட இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்குதுங்க. திருப்புள்ளிருக்கு வேலூர் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த வைத்தீஸ்வரன் கோயிலை பத்தி ஒரு சிறப்பான பாட்டு இருக்குதுங்க. இந்த பாட்டை கேட்டாலே நமக்கு வந்து வைத்தீஸ்வரன் கோயிலோட பெருமை என்ன அப்படிங்கறது தெரிய வருங்க. அது என்ன பாட்டுன்னா, 5 எழுத்து சிவபெருமான் ஆட்சி செய்யும் பீடமா, 6 எழுத்து சரவணனும் காட்சி நல்கும் மாடமா, 5 வாடும் மக்களுக்கு நோய் நொடியை போக்கிட நன்மருந்தை அளிக்க வந்த நீலகண்டன் மந்திரம், வைத்தியராய் பணிபுரிந்து வையகத்தை காத்திட வைத்தியநாதனாய் வந்துதித்தான் சங்கரன், வைத்தியமும் பாதகமும் இங்கு வந்து சேராமல் பணி போல விலக செய்யும் நமச்சிவாய மந்திரம், தந்தை தாயும் கணையனோடு வாழுகின்ற வீடு இது, சந்தனமும் பன்னீரும் கமகமக்கும் நாடு இது, விந்தையோடு வியாதியெல்லாம் வேகமாய் ஓடவே வெற்றிவேலும் துணை இருக்கும் வீரசேகர மந்திரம், உள்ளிருக்கும் வேலூர் என புனிதமிகு பூமியாம், பூதநாத கணங்களுக்கும் கனிவு காட்டும் சாமியாம், வள்ளி தெய்வானையோடு வரங்கொடுக்கும் முருகனை வளர்த்தெடுத்து நமக்களித்த அம்மையப்பன் மந்திரம். இந்த பாட்டை கேட்டாலே நமக்கு வந்து வைத்தீஸ்வரன் கோயிலோட பெருமை வந்து நம்மளால உணர முடியும். இந்த வைத்தீஸ்வரன் கோயில இருக்கிற தீர்த்தத்து பேர் வந்து சித்தாமிர்த தீர்த்தங்க. இந்த சித்தாமிர்த தீர்த்தத்துலதான் செவ்வாய் பகவான் வந்து நீராடி சிவபெருமான வழிபட்டு அவரோட வெண்குஷ்ட நோய் வந்து நீங்குச்சுங்க. இந்த தீர்த்தத்துக்கு ஏன் சித்தாமிர்த தீர்த்தம் அப்படின்னு பெயர் வந்துச்சுன்னா, இங்க இருக்கிற சிவபெருமான் வந்து அமிர்தத்தால் ஆனவருங்க. அப்படி அமிர்தத்தால தேவர்கள் இங்க இருக்கிற சிவலிங்கத்தை வடிக்கும் போது அந்த அமிர்தம் வந்து சிந்தனை இடம் தான் இந்த சித்தாமிர்த தீர்த்தமா வந்து இருக்குதுங்க. ஒரு முறை வந்து இந்த சித்தாமிர்த தீர்த்த குளத்துல சதானந்த முனிவர் வந்து சிவபெருமான வழிபட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தாருங்க. அப்போ அந்த குளத்துல இருந்த ஒரு பாம்பு வந்து அந்த குளத்துல இருந்த ஒரு தவளையை வந்து முழுகிட்டு இருந்துச்சுங்க. இது வந்து அவரோட பூஜைக்கு வந்து இடையூறா இருந்துச்சு. அதனால இந்த சதானந்த முனிவர் என்ன பண்ணாருன்னா, இந்த திருக்குளத்துல வந்து பாம்பும் தவளையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சபிச்சிட்டாருங்க. அதனால இப்ப வரைக்குமே அந்த சித்தாமிர்த தீர்த்த குளத்துல பாம்பும் தவளையும் வந்து வாழ்றது இல்லைங்க.
இந்த வைத்தீஸ்வரன் கோயிலோட புராண பெயர் வந்து திருப்புள்ளிருக்கு வேலூருங்க. காலப்போக்குலதான் இந்த கோயில் வந்து வைத்தீஸ்வரன் கோயில் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சுங்க. திருப்புள்ளிருக்கு வேலூர் அப்படின்னு பெயர் வர காரணம் என்னன்னா, புல் அப்படிங்கிறது வந்து சடாயு அப்படிங்கிற ஒரு பறவை வந்து குறிக்குதுங்க, இருக்கு அப்படிங்கறது ரிக்வேதத்தை வந்து குறிக்குதுங்க, வேல் அப்படிங்கறது வந்து முருகப்பெருமானை குறிக்குதுங்க, ஊர் அப்படிங்கறது சூரியனை வந்து குறிக்குதுங்க. இப்படி சடாயு என்ற பறவையும் ரிக்வேதமும் முருகப்பெருமானும் சூரியனும் வந்து இங்க இருக்கிற சிவபெருமான வழிபட்டு அருள் பெற்ற காரணத்தால இந்த ஊருக்கு வந்து திருப்புள்ளிருக்கு வேலூர் அப்படின்னு பெயர் வந்துச்சுங்க. இது போன்ற இந்த கொரோனா பெருந்தொற்று பரவுற காலகட்டத்துல அரசு சொல்ற வழிமுறைகளையும் நாம கடைபிடிச்சு, அது மட்டும் இல்லாம தையல் நாயகி அம்மனையும் வைத்தியநாத சுவாமியையும் வழிபட்டு கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்திலிருந்து நாம கடந்து வருவோங்க. நன்றி, வாழ்க வளமுடன். மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்.